இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கேக்கு. கண்டிப்பாக பல விதமான கேக்கு செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பலாப்பழ கேக்கு பண்ணியிருக்கோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு கப்பு ரவா, ஒரு கப்பு மேங்கோ ஸ்லைஸு, நான் ஒரு 1.5 மாங்காய் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு ஆயில் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு ஒயிட் சுகர் வந்து பொடிச்சது. இது நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வந்து இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மைதா போட்டு இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி இதில் நம்ம போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ 1 பிஞ்சு சால்ட் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து பேப்பர் போட்டு, பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை ஊற்றிடலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது மாவு, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் வந்து எடுத்து போட்டுடலாம். என்ன நட்ஸ் வேணால் நம்ம போடலாம் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் நட்ஸுன்னு எல்லாமே நம்ம போடலாம். சூடான ஒரு பாத்திரத்தில் நான் இறக்கி வச்சுருக்கேன். 50 நிமிஷம் நல்லா வேகட்டும்.